ஹலோ நேயர்களே, இன்று பயனுள்ள மூலிகை குறிப்பில் நாம் பார்க்கவிருப்பது தொட்டாசினிங்கி என்ற மூலிகை. இது பொதுவாகவே எல்லோருக்கும் தெரியும். இது வந்து தொட்டாசினிங்கி, இதற்கு பெயர். தொட்டா நம்ம இந்த இலைகள் வந்து சுருங்கிடும், அதனால் இதுக்கு வந்து தொட்டாசினிங்கி என்று பெயர். இதில் இரு வகை உண்டு. அந்த இரு வகையில் வந்து ஒன்று வந்து இதே போல் மஞ்சள் கலரில் இருக்கும், இது வந்து ரோஸ் கலர். இது இரு வகை. இதை பாருங்கள், இது பூ. இதோ பாருங்கள், காய் வந்து இது போல் கொத்து கொத்தாக காய்த்து, இது காய் மூலமாகவும், இது பாருங்கள், இது மாதிரி கொத்து கொத்தாக காய்த்து இது காய் மூலமாகவும் பரவக்கூடியது. இது வந்து உடம்புக்கும் நோய்களுக்கும் பயன்படுகிறது. அடுத்ததாக வந்து இது மாந்திரீகத்துக்கும் பயன்படுகிறது. அதிலே அந்த மஞ்சள் என்று சொல்லக்கூடியது மாந்திரீகத்துக்கு அதிகம் பயன்படுகிறது. இது ஒரு வசிய மூலிகை ஆகும். இது வந்து பெண்களுக்கான பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் 6 நாள் நிற்காமல் உதரப்போக்குக்கு இது பெரிதும் பயன்படுகிறது. இதை வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து கூட 4-5 நாள் சாப்பிட்டால் அந்த நேரத்தில் அந்த பெரும்பாடு வந்து குறையும். இது வந்து வாத பிரச்சனைக்கு குழிப்புண் ஏற்பட்டு வெகு நாட்கள் ஆறாமல் அப்படியே ஒரு சின்ன புண்ணு பெருசாகினே போய் நடுவில் நல்லா குழி விழுந்து காணப்படும். இந்த புண்களை வந்து இந்த சாறை வந்து அதில் விட்டு அந்த இலையை மேல் பக்கம் வைத்து நன்றாக கட்டி வந்தால் ஓரிரு நாட்களில் சிறிது சிறிதாக குணமடைந்து அந்த காயம் இருந்த இடம் பட்டு போல் ஆகிவிடும். இதுக்கு வந்து காமவர்த்தினி என்று பெயர். இது வந்து காம இச்சையை தூண்டக்கூடியது. இது வாத பிரச்சனைக்கும் இது உதவுகிறது. இந்த கை கால் இழுத்து கொள்ளுதல், அந்த நரம்புக்கு செல்லக்கூடிய மூளை வந்து இதுவானால் கை கால் விழுந்துடும், அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த பொடியை சாப்பிட்டு வந்தால் குணமாகும். இந்த குழந்தையின்மைக்கு ஆண்களுக்கு இது பெரிதும் பயன்படுகிறது. இந்த மூலிகை கஷாயத்தை நாம் சாப்பிட்டு வந்தால் வாத பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகும். மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டல பிரச்சனைகள் சரியாகும். நரம்பை வந்து சீர் செய்யக்கூடியது, வலுவாக்கக்கூடியது, நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களையும் இது தீர்க்கக்கூடியது. மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு அதனால் வந்த பிரச்சனைகளையும் இதனுடன் கஷாயம் வந்து சாப்பிட குணமாகும். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு பயனுள்ள மூலிகை.